வணக்கம். இன்று ஜனவரி 10, 2019 மிஸ்டர் செயின்ட் நியூஸ் வழங்கும் திருநெல்வேலி மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் கட்சியின் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தன் நெல்லையில் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். பேட்டியில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று குமரி ஆனந்தன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பை தாலுகா மணிமுத்தாறு அருகே உள்ள கீழ ஏர்மாள்புரம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் பிரம்மாச்சி. இவருக்கு 4 மகன்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை பிரம்மாச்சி திடீரென நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். இதனால் முத்துபாண்டி மற்றும் அவருடைய மனைவி முத்துமாரி ஆகியோர் அங்குள்ள டாக்டர் வீட்டிற்கு பிரம்மாச்சியை அழைத்துச் சென்றனர். சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். இந்நிலையில் அம்பை அருகே ரேஷன் கடையில் ₹1000 பொங்கல் பரிசு வாங்க வரிசையில் நின்ற பிரம்மாச்சி என்ற மூதாட்டி வெயில் கொடுமையால் சுருண்டு விழுந்து பரிதாபமாக இருந்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் 2வது நாளாக நேற்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நெல்லை அருகே நடந்த மனு நீதி நாள் முகாமில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் ஷில்பா வழங்கியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் நேற்று 2வது நாளாக வேலைநிறுத்தம் நடைபெற்றது. மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்பட 1171 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் 821 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பொங்கல் பரிசு பொருட்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என ரேஷன் கடைகளில் கலெக்டர் ஷில்பா ஆய்வு செய்துள்ளார். திருநெல்வேலியில் நடிகர் ரஜினி மற்றும் அஜித் ரசிகர்களுக்கிடையே புதன்கிழமை இரவு ஏற்பட்ட மோதல் காரணமாக போலீசார் லேசான தடியடி நடத்தினார்கள். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட திரைப்படமும் நடிகர் அஜித் நடித்த விஸ்வாசம் திரைப்படமும் வெளியாக உள்ள நிலையில் வியாழக்கிழமை காலையில் ரசிகர்கள் காட்சிக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி உடையார்பட்டி பகுதியில் ஒரே வளாகத்தில் உள்ள இரு திரையரங்குகளில் பேட்ட விஸ்வாசம் படங்களை திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதையொட்டி புதன்கிழமை இரவே இரு நடிகர்களின் ரசிகர்களும் திரண்டிருந்தார்கள். இன்னிசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமும் மோதலும் உருவானது. இதையடுத்து அங்கு பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்துள்ளார்கள். தொடர்ந்து மாநகர காவல் உதவி ஆணையர் சதீஷ்குமார் தலைமையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டனர். சங்கரன் கோவிலில் குத்தகைக்கு விடப்பட்ட நகராட்சி கடையில் அனுமதியின்றி கட்டடம் கட்டியதால் அக்கடைக்கு புதன்கிழமை சீல் வைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.